Hello friends, welcome back to my channel, Stiga Family Samuel. Stiga Family Samuel is a video that we will see. We will make a recipe that is very easy to ready and very tasty. எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வத்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு 10 ல இருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்து ஒண்ணும் பாதியும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ வந்து இத ஒரு பவுலுக்கு மாத்திறலாம் அரைச்ச சின்ன வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு அதே மிக்ஸிங் பவுல்ல ஒரு அரை முடி தேங்காவை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவையும் அரைச்சிட்டு வந்திரலாம் இப்போ தேங்காவையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு மைய அரைச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம் ஒரு கடாய் வச்சி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் கடுகும் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் வந்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு 5 பல்லு பூண்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம் இப்போ வந்து நல்லா mix பண்ணி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் வதங்கிருச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் மசாலாவை நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேருங்க வத்த குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டாச்சு கொதி வரட்டும் அடுப்பு வந்து ஸ்லிம்லயே தான் இருக்கணும் இன்னொரு தவால 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் நம்ம வத்த குழம்புக்கு தேவையான வத்தல வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பத்தில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம்
வத்தல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு ஒரு கொதி வந்தால் போதும், சூப்பராக வத்த குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுப்பு வந்து ஸ்லிம்ல தான் இருக்கணும், கொதிச்சதும் பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து வத்த குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching.